வெல்கம். இந்த வீடியோ எதை பற்றினா, எல்லா ஸ்கூல் முடித்த பசங்க லைஃப்லேயும் ஸ்கூல் லைஃப்க்கு அப்புறம் என்ன காலேஜாக சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். எப்படின்னா, ஒன்று நம்ம ஃபேமிலி கண்டிஷன் ஏற்ற மாதிரி, அப்புறம் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி. என்னடா டான் படத்தை காமிக்கிற அப்படிங்களா, நானும் காலேஜ் லைஃப்னா என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் அப்படி தான் நினச்சேன். என்ஜாய்மெண்ட்டு தான், ஆனால் என்ஜாய்மெண்ட் தாண்டி அதை நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்டோரியில் வர நம்மளால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காரு, வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ குணாலன். வணக்கம். 2019 ஆண்டு 12 வகுப்பு தேர்வுகள் முடிவடைந்துவிட்டது. தற்போது தேர்வின் முடிவுகள் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட உள்ளது. குணா, குணா, ஏமா என்னடா பண்ற? 12th ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்து நீ எந்த காலேஜ்ல சேரலாம்னு இருக்க? நான் என்னமோ பண்றேமா. சுபா, என்னடா காலேஜ் சூஸ் பண்ணுறது, ரொம்ப குழப்பமாக இருக்கு. தூக்கமும் வர மாட்டேங்குது, லைஃப்பை நினச்சா வேறு பயமாக இருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோமோ. சரி, இப்போ தூக்கம் என்னடா பிளேஸ் இது, காலேஜ் மாதிரி இருக்கு. சரி வா, உள்ளே போய் பார்ப்போம். இல்லை, சந்திரமுகி படத்தில் வர மாதிரி கேட்டு தானாகவே திறக்குது. சரி வா, உள்ளே போய் பார்ப்போம். என்னடா காலேஜ் இவ்வளோ சூப்பராக இருக்குது, இப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் தான் பார்க்க. வா, காலேஜ்னா காலேஜ் இது தான். படித்த இந்த மாதிரி ஒரு காலேஜில் தான்டா படிக்கணும். செம்ம கனவு இல்லை, காலேஜ்னா இப்படி தான் இருக்கணும். இதெல்லாம் நந்தா காலேஜ் தானே, சரி போய் பார்ப்போம். ஹலோ, ஆ சொல்லுங்கப்பா. ஆ நல்லா இருக்குப்பா, காலேஜ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். நான் நந்தால தான் சேரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்பா. நானும் இந்த வழியில் ஒரு நாள் கன்ஃபியூஷோட வந்தேன், ஆனால் இப்போது இங்கே படித்து வாழ்க்கையில் ஜெயிச்சு சந்தோஷத்தோடு போகிறேன். சூஸ் யுவர் காலேஜ் லைஃப். தேங்க்யூ.